வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். என் உலகம் சத்யா. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஏன் இவ்வளோ நாள் கேப் ஆச்சு, நான் இந்த 5 மந்த் எங்கே போனேன்ற என்னோட லைஃப் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான்லேயே உங்களுக்கு மோஸ்ட்டாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜான்ல பார்த்தீங்கன்னா எனக்கு டெங்கு வந்திருந்தது, நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஸோ ஜான் ஃபுல்லாக அந்த இதுலேயே போயிடுச்சு. ஸோ என்னால் வீடியோஸ் போட முடியல. பொங்கல்லாம் கூட நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வந்ததுமே நான் அதுவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீக் போல் தான் வந்து நான் வீட்டுக்கு வந்தேன். ஃபெப் மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வந்து வீட்டுக்கு வந்தேன், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து நேட்டிவ்ல அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்ததுலேயே போயிடுச்சு ஃபெப் பாதி. ஃபெப் ஒரு செகண்ட் வீக் போல் வந்துட்டு நான் சென்னைக்கு திருப்பி வந்தேன். சென்னைக்கு திருப்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உடம்பு பிளேட்லெட்ஸ் ரொம்ப லோவாகி திருப்பி ஹையானதுனால ப்ளட்லாம் ஏற்றுனதுனால பார்த்தீங்கன்னா என்னால் பேக் டு ஃபார்ம் வரவே முடியல, வீடியோஸ் போடவே முடியல. ரொம்ப டயர்டாக இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நிறையா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மார்ச் 1st வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் நாங்கள் வந்து மார்ச் 2nd வீக் போல் தான் செக் பண்ணோம். நான் மார்ச்லலாம் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ மார்ச்சில் உடனே டெங்குக்கு அப்புறம் உடனே கன்சீவ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயங்கர டயர்டாக இருந்தேன், எதுவுமே செய்ய முடியல. ஸோ ரொம்ப பெட் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால் என்னால் சுத்தமாக உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் வீடியோவில் அப்பியர் ஆகவும் முடியல, என்னால் உட்காந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணவும் முடியல. ஸோ மார்ச் ஃபுல்லாகவும் அப்படியே போயிடுச்சு. சரி, இந்த 3 மந்த்ஸ் போகட்டும், 4th மந்த் வந்து நம்ம அப்படியே நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 4th மந்த் ஸ்டார்டிங்கில்வே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா தாத்தா தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4th மந்த் 5th மந்த் எல்லாம் தாத்தாவோட ஞாபகத்துலேயே அப்படியே தாத்தா வீட்லேயே இருந்ததுனால அது ஃபுல்லாகவே அதுலேயே போயிடுச்சு. நான் எல்லாருக்குமே நம்ம பழைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நான் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். ஸோ தாத்தாவுக்கு ரொம்ப செல்லம். தாத்தா இல்லைன்றதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணி கொண்டு வரவே முடியல. ரொம்ப 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 லேட் ஆச்சு. ஒரு 1.5 மந்த் தாத்தா வீட்லேயே இருந்து சரியாயிட்டு வரவே அந்த கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக சென்னை வந்தா, சென்னையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த ஏரியாவில் பயங்கர வாட்டர் ப்ராப்ளம், கீழ்கட்டில் ஏப்ரல்லேருந்தே சுத்தமாக தண்ணி இல்லை. ஸோ நாங்கள் வீடு சேஞ்ச் ஆகிற வேலை இருந்துச்சு, வீடு பார்க்குறது அதுக்கு அலையிறது அப்படின்னு ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கிச்சு. சுத்தமாக நடுவில் எப்படியாவது ஒரு வீடியோவாவது போட்டுடணும்னு நினச்சேன். ஆனால் வந்து எல்லாத்துக்கும் நடுவில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து, வீடியோவில் அப்பியர் ஆகவும் முடியல, ஒரு வீடியோ உங்களுக்காக நான் பேசவும் முடியல. ஒரு லைவ்லியாவது வந்து சொல்லிடணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் ரொம்ப அன்பாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, மெயில் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க, ஏன் நீங்கள் கேப் விட்டீங்கன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, ஏதாவது ஒரு வீடியோலையாவது வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இல்லாததுனால நான் ஊரில் இருந்தேன், ட்ராவல் ப்ரெக்னன்சி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கிற வீடுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும். இப்போ தான் வந்து நான் எல்லாம் செட்டில் ஆகிருக்கோம். இங்கே ஷிஃப்ட் ஆகி கன்சீவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூமாக திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகிருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், எப்பவும் போல் வ்ளாக்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த வீட்டோட ஹோம் டூர் பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய வீடு, டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். நான் இந்த வீட்டோட ஹோம் டூர், கிச்சன் டூர் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ரெசிபீஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கன்சீவாக இருக்க நிறைய பேருக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய பேருக்கு எனக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு, நான் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறேன், என்ன மாதிரி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறேன், எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், என்ன மாதிரி ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வந்து ப்ரெக்னன்சி வீடியோஸ் போடலான் இருக்கேன். அது எல்லாமே வந்து நீங்கள் இனிமேல் நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். கண்டினியூஸாக இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் எப்பயும் போல் முன்னாடி மாதிரி ரெகுலராக வீடியோஸ் இருக்கும். வீக்லி நான் ஒரு 4 to 5 வீடியோஸ் உங்கள் எல்லாருக்காகவும் போட பார்க்குறேன். அப்புறம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நான் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 மந்த் மேலே ஆச்சு உங்கள் எல்லாருக்கூடையும் லைவில் வந்து பேசி. நானும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு லைவில் வரேன். அவ்வளோதான். எல்லாருமே நினச்சிருப்பீங்கல்ல, ஐயோ எங்கே சத்யா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எனக்கு மெயில் பண்ணவங்க, மெசேஜ் பண்ணவங்க தவிர மற்ற எல்லோரும் நினச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து, அதுவும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கும்போது லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, எங்கே போனேன், ஏன் இந்த கேப் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு ஷேரிங் வீடியோ மாதிரி தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.